இயேசு பட்ட சிலுவையின் பாடுகளும் காயங்களும் அவற்றின் நோக்கங்களும் என்கின்ற இந்த தொடரில் இயேசு பட்ட மிகவும் வேதனையான காயங்கள் எதற்காக, இந்த காயங்களுக்கு பின்னணியில் இருக்கும் ஆவிக்குரிய சத்தியம் என்ன, இந்த காயங்களை இயேசு அனுபவித்த நோக்கம் என்ன, இதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பது பற்றி ஒவ்வொரு பதிவிலும் இயேசுவின் ஒவ்வொரு உடலுறுப்பின் காயங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். இந்த தொடரின் கடைசி வீடியோவான இந்த 7வது எபிசோடில் இயேசுவின் விலாவில் ஏற்பட்ட காயங்களும் கடைசியாக இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டது பற்றியும் அதன் நோக்கங்களும் இதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக இயேசுவின் விலாவின் காயங்கள் பற்றியும் அதன் நோக்கங்கள் பற்றியும் பார்ப்போம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று யோவான் 19:34 சொல்கின்றது. பெரிய ஓய்வு நாளைக்கு முந்தைய ஆயத்த நாளில் இயேசு 2 கல்வர்களின் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டார். யூத மார்க்கத்தின் சட்டப்படி குற்றவாளிகளின் உடல்கள் ஓய்வு நாளின் போது சிலுவையில் இருக்கக்கூடாது. ஆகவே குற்றவாளிகளின் எலும்புகளை முறித்து அவர்களுடைய மரணத்தை துரிதப்படுத்தி ஓய்வு நாளுக்கு முன்னதாகவே அவர்களின் உடல்களை இறக்கி புதைப்பதென்பது அவர்களின் வழக்கத்தில் இருந்தது. ஆகவே மரணத்தை துரிதப்படுத்த இயேசுவின் 2 பக்கங்களிலும் சிலுவையில் அறையப்பட்ட கல்வர்களின் கால்கள் முறிக்கப்பட்டது. அவர்கள் இயேசுவின் கால்களை முறிக்கும்படியாக வந்தபோது அவர் ஏற்கனவே மரித்து போனதை அவர்கள் கண்டனர். இயேசுவின் எலும்புகள் ஒன்றையும் முறிக்காமல் போர் சேவகரில் ஒருவன் அவர் மரித்து போனதை உறுதி செய்யும்படியாக தன் ஈட்டியை எடுத்து அவருடைய விலாவிலே உருவ குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அந்த போர் சேவகன் அவருடைய தொடையை குத்தியிருக்கலாம், அல்லது அவரது கால்கள், அல்லது உடலின் வேறு பாகத்தை குத்தியிருக்கலாம் அல்லவா? ஏன் குறிப்பாக விலாவில் குத்தும்படி தெரிந்து கொண்டான்? நாம் முந்தைய எபிசோடுகளில் பார்த்தது போல இயேசுவின் உடலில் ஒவ்வொரு காயத்தையும் ஏற்படுத்தும்படியாக பிசாசானவன் ஒரு பிரத்யேக திட்டத்தை வைத்திருந்து அதை யூதர்களின் மூலமாகவும் ரோம போர் சேவகர் மூலமாகவும் நிறைவேற்றினான். ஆகவே வேத வாக்கியங்களின்படி ஏன் ஒரு ரோம போர் சேவகன் அவருடைய விலாவிலே குத்தினான் என்பது பற்றி பார்ப்போம். இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தம் சபையின் அடிக்கல்லானது பற்றி பார்ப்போம். முதன் முறையாக சபை என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் மத்தேயு 16:18 குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நான் உனக்கு சொல்கின்றேன், நீ பேதுருவாய் இருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் கட்டுவேன் என்று கூறப்பட்டதிலிருந்து கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கிரயமாக பெறப்பட்டதால்தான் சபை என்பது இயங்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? இந்த சபை என்கின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் எக்லீசியா என்று சொல்லப்படுகின்றது. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 115 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், பவுல் அப்போஸ்தலனின் கடிதங்கள் மற்றும் பொது நிருபங்களில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றில் 92 இடங்களில் சபை என்கின்ற வார்த்தை உள்ளூர் கூடுகைகளை குறிக்கின்றது. ஆனால் மற்றவைகளோ பொதுவான சபையையோ அல்லது எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் கூடுகின்ற விசுவாசிகளையே குறிக்கின்றது. பொதுவாக சபை என்பது கிறிஸ்துவை பின்பற்றும் யாவரையும் இடம் மற்றும் நேரம் பாகுபாடின்றி குறிக்கின்றது. அதாவது சபை என்பது உலகமெங்கிலும் உள்ள அனைத்து சபைகளையும் குறிக்கின்றது. ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இயேசு குறிப்பிட்ட சபைக்கு ஒரு நிழலோட்டமாக இருக்கின்றது. யாக்கோபு தன் சகோதரன் ஏசா தன்னை கொன்று போடுவான் என்று பயந்து பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகும் வழியிலே ஒரு இடத்தில் வந்து அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டார். அப்பொழுது யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டார். ஆதியாகமம் 28:13-22 வசனங்களை பின்னர் படித்து பாருங்கள். இந்த பகுதியில் யாக்கோபு தன் தலையின் கீழாக வைத்து கொண்ட கல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. யாக்கோபு அந்த கல்லின் தொடர்பில் வரும்போது அவர் தன் முற்பிதாக்களின் தேவனை குறித்தும் தேவனின் உடன்படிக்கையை குறித்தும் வெளிப்பாடுகளை பெற்றார். அவர் நித்திரை தெளிந்து எழுந்தபோது இது தேவனுடைய வீடு என்று கூறியதை பார்க்கின்றோம். பின்னர் அவர் அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்தார். இங்கு யாக்கோபு ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதையும் லேவியராகமம் 8:30 அபிஷேகமும் இரத்தமும் ஒன்று கொன்று இணைந்து செயல்படுவதையும் படம் போன்று வரைகின்றார்.
இங்கு நடந்தது போல இயேசுவின் விலாவிலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படும் போது அது பூலோகத்தில் உள்ள பரலோக தூணுக்கு, அதாவது சபைக்கு அடிக்கல்லாக மாறியது. அந்த கல்லினை எண்ணெயால் அபிஷேகித்ததன் மூலம் இயேசு பரத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் வந்து இங்கு இறங்குவதையும், அதன் மூலம் சபை என்பது உருவாக்கப்படுவதையும் யாக்கோபு அப்போதே தீர்க்க தரிசனமாக அடையாளமாக நமக்கு காண்பித்து விட்டார். சரி, இப்போது இயேசுவின் விலாவில் குத்தப்பட்டதற்கான காரணம் பற்றி விரிவாக பார்ப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று கூறியதை ஆதியாகமம் 2:18 பார்க்கின்றோம். இப்படியாக தேவன் ஆதாமின் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அவனுக்கு மனைவியை உண்டாக்கினார். அதாவது ஆதாமுடைய மனவாட்டி ஆதாமின் விலாவிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கின்றாள் என்று ஆதியாகமம் 2:21-22 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். எபேசியர் 5:22-32 வசனங்களில் பவுல் அப்போஸ்தலன் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையான உறவுக்கு ஒப்பிடுகின்றார். சபை இயேசுவின் மனவாட்டியாக கருதப்படுகின்றது. ஏவாள் ஆதாமின் விலா எலும்புகளில் ஒன்றிலிருந்து உருவாக்கப்பட்டது போல சபையும் இயேசுவின் விலாவிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பிசாசானவன் கிறிஸ்துவின் மனவாட்டியை குறித்து மிகவும் அஞ்சியிருக்கின்றான் என்று உணர முடிகின்றது. ஏனென்றால் சபையானது அவரின் விலாவின் அடையாளமாக அமைந்திருக்கின்றது. இந்த பயத்தினால்தான் பிசாசானவன் ரோம போர் சேவகரை கொண்டு இயேசுவின் விலாவிலே குத்தும்படி செய்திருக்கின்றான். அவருடைய விலாவிலே குத்தியவுடனே தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது. இயேசுவின் இந்த கடைசி சொட்டு இரத்தம் ஒரு புதிய துவக்கத்தின் விதையாக மாறியிருக்கின்றது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று யோவான் 12:24 வசனத்தில் பார்க்கின்றோம் அல்லவா. அப்போஸ்தலர் 20:28 வசனத்தில் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை என்று எழுதியிருக்கின்றது. இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தம் அவருடைய விலாவின் காயங்களிலிருந்து சிந்தப்பட்ட போது அவருடைய மனவாட்டியாகிய சபை வெளிப்பட்டது. இந்த சபையை சாத்தானும் அவனது சேனைகளும் ஒரு போதும் மேற்கொள்ள முடியாது என்று மத்தேயு 16:18 மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சாத்தான் குடும்பங்களை அழிக்க முயற்சிக்கின்றான், ஆனால் இயேசு சிந்திய இரத்தமோ குடும்பங்களை கட்டுகின்றது. இயேசுவின் விலாவின் காயங்களால் மற்றொரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கின்றது. ஏவாளை ஆதாமுக்கு ஏற்ற துணையாக உருவாக்கியதன் மூலம் தேவன் குடும்ப ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவருடைய திட்டம் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் ஒன்றாக குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான். இந்த திட்டம் தேவனுடைய சிந்தையின்படி உருவாக்கப்பட்டிருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் தேவன் மிகுந்த அக்கறையுடையவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பிசாசானவன் குடும்பங்களை அழிக்க முயற்சிக்கின்றான். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அவன் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றான். இதன் விளைவு உண்மையற்ற வாழ்க்கையிலும் கடைசியில் பிரிவினைகளிலும் முடிவடைந்து விடுகின்றது. சில நேரங்களில் மனிதர்கள் விபச்சாரம், புகைப்பிடித்தல், மதுபானத்திற்கு அடிமைத்தனம், சூதாட்டம் போன்ற பாவங்களில் சிக்கிக் கொள்கின்றனர். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு துண்டிக்கப்படுகின்றது. சில பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதே இல்லை. அவர்கள் பொறுப்பில்லாமல் சுற்றி திரிந்து கடைசியில் போதைப் பொருட்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைகளாகி விடுகின்றனர். இப்படியாக இந்த பிசாசானவன் அநேக குடும்பங்களை கெடுத்து குடும்ப ஒழுங்கையும் கெடுத்து விடுகின்றான். இயேசுவே கூறியிருக்கின்றார் அல்லவா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10:10 கூறியிருக்கின்றார். இந்த பிசாசானவன் ஒரு திருடன். அவன் குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை திருடி கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இடையிலான உறவுகளை அழித்து போடுகின்றான். இந்த பிசாசானவன் குடும்பங்களை அழிப்பதற்காக திட்டமிட்டு ஆதியிலே குடும்ப வாழ்க்கையை விலாவின் மூலமாக உருவாக்கினவரின் விலாவையே காயப்படுத்துகின்றான். ஆனால் இயேசுவின் விலாவிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் நமது குடும்பத்தின் எல்லா அங்கத்தினருக்கும் நல்ல வாழ்வையும் இரட்சிப்பையும் கொடுக்கின்றது. அப்போஸ்தலர் 16:31 வசனத்தில் காணப்படுகின்ற தேவனுடைய வாக்கு தத்தம் மிகவும் உண்மையானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இயேசுவின் விலாவின் காயங்களிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் நம்மையும் நமது குடும்பத்தையும் இரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கின்றது. அவருடைய விலாவிலிருந்து கசிந்த இரத்தம் நம்முடைய குடும்பங்களில் அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பூரண உறவுகளையும் கொடுக்கக்கூடியது. ஆண்டவராகிய இயேசு ஒருவரே நமக்கு பூரணமான வாழ்வை கொடுக்கக்கூடியவர்.
இந்த பிசாசானவன் இயேசுவின் விழாவில் காயத்தை ஏற்படுத்தியதன் மூலம் சபையையும் குடும்பங்களையும் அழிக்க முயற்சித்தான். ஆனால் இயேசுவின் விழாவிலிருந்து பாய்ந்த இரத்தம் அவருடைய மனவாட்டியாகிய சபைக்கு அடிக்கல்லாக அமைந்து நமது குடும்பங்களில் இரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகியவைகளை கொண்டு வந்திருக்கின்றது. கடைசியாக இயேசுவின் மனித சரீரம் கிழிக்கப்பட்டது பற்றியும் அதன் நோக்கம் பற்றியும் பார்ப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கின்றது என்று எபிரேயர் 10:19-20 வசனம் சொல்கின்றது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது என்று மத்தேயு 27:50-51 வசனங்கள் சொல்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவர் சரீரத்தை விட்டு பிரியும் சம்பவத்தை நாம் எபிரேயர் 10:19-20 வசனங்களில் விளக்கமாக பார்க்க முடியும். அவருடைய ஜீவன் சரீரத்தை விட்டு பிரிந்தது அவருடைய சரீர மரணத்தை குறிக்கின்றது. ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றும், அவ்வாறு புசிக்கும் நாளில் அவர்கள் சாகவே சாவார்கள் என்றும் கட்டளையிட்டார் என்று ஆதியாகமம் 2:17 பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தனர். தேவன் கூறியபடியே ஆதாமும் ஏவாளும் கனியை புசித்த அந்த நாளிலே மரித்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனாலும் அவர்கள் அதற்கு பின்னரும் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தனர் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது நமக்கு எழும்பும் கேள்வி என்னவென்றால், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன ஆதாமும் ஏவாளும் ஏன் உடனடியாக மரிக்கவில்லை என்பதுதான். ஆதாம் ஏவாள் இருவரும் கீழ்ப்படியாமை என்கின்ற பாவம் செய்தபடியினால் தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்படியாக அவர்களுக்கு தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதாவது அவர்கள் விலக்கப்பட்ட கனியை புசித்து பாவம் செய்த நாளில் அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தனர். அதற்கு பிறகு சரீர மரணத்தையும் அடைந்தனர். சுருக்கமாக கூறினால், ஒரு மனிதனின் ஆவி அவனுடைய சரீரத்தை விட்டு பிரியும் போது மாம்ச மரணம் ஏற்படுகின்றது. தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுவதுதான் ஆவிக்குரிய மரணம். இதை குறித்துதான் தேவன் ஆதியாகமம் 2:17 வசனத்தில் கூறியிருக்கின்றார். ஏசாயா 14:12-14 மற்றும் எசேக்கியேல் 28:12-17 வசனங்களில் சாத்தானாகிய லூசிஃபரின் பாவங்களையும் அவனுடைய விழுதலையும் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தேவன் ஒருவரை ஆராதனைகளுக்கு பாத்திரர். ஆனால் லூசிஃபர் நினைத்தது, உருவாக்கப்பட்ட ஜீவன்கள் அவர்களை உருவாக்கிய தேவனை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்ட அவனை, இந்த லூசிஃபரை ஆராதிக்க வேண்டும் என்று எண்ணினான். மேலும் தனது இருதயத்தில், நான் உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் முயற்சித்த போது அவன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை அசுசிப்படுத்தினான். அவன் பரிசுத்த பர்வதத்திலிருந்து, அதாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து கீழே விழ தள்ளப்பட்டான். இது இந்த லூசிஃபரின் ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கின்றது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தம் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே அனுப்பப்பட்டனர். அதே போலத்தான் இந்த லூசிஃபரும் தேவனுடைய சமூகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான். லூசிஃபர் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கீழே விழ தள்ளப்பட்ட போது ஆவிக்குரிய மரணம் அவனுக்கு ஏற்பட்டது. ஆகவேதான் இந்த பிசாசானவன் மரணத்தின் அதிபதி என்று எபிரேயர் 2:14 அழைக்கப்படுகின்றான் என்று பார்க்கின்றோம். இந்த லூசிஃபர் என்கின்ற சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை தன்னுடையதாக யூகித்து கொண்டான். வேத வாக்கியங்கள் கூறுகின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த பாவம்தான் மனுக்குலத்திற்கு மரணத்தை கொண்டு வந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது இயேசுவை கொன்று போடும்படியாக பிசாசானவன் எல்லா வழிகளிலும் முயற்சித்து பார்த்தான். இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்குட்படுத்துவதால் அவர் மீதும் அவன் ஆதிக்கம் செலுத்த எண்ணினான். ஆகவேதான் பிசாசானவன் இயேசுவை அவருடைய பிறப்பிலேயே அழிக்கும்படி முயற்சித்து, அது நடக்காமல் பின்னர் அநேக மனிதர்களை தூண்டிவிட்டு இயேசுவை கொன்று போடும்படியாக பல திட்டங்களை தீட்டினான். ஆனால் அவனால் இயேசுவுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாமல் போனது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தம்மை பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த பின்பு இந்த பிசாசானவன் ரோம போர் சேவகர்கள் மூலமாக இயேசுவை சித்திரவதை செய்தான். இயேசு அதிகமான சரீர உபாதைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். இயேசு கொடூரமாக காயப்படுத்தப்பட்டு போர் சேவகர்களினால் கொல்லப்படும்படி விட்டுவிடப்பட்டார். இயேசு அடிக்கப்பட்டு வாரினால் அறையப்பட்டு பல முறை சித்திரவதை செய்யப்பட்டதினால் அந்த இடத்திலேயே அவர் மரித்து போவார் என்று பிசாசானவன் எண்ணியிருப்பான்.
ஏனென்றால் அதிகமாக இயேசு இரத்தம் சிந்தியது நிமித்தம் அவர் இறந்து போயிருக்க அதிக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இயேசுவானவர் விவரிக்கவே முடியாத பாடுகளினால் சித்திரவதை செய்யப்பட்டும் கூட அவர் மரிக்கவில்லை. இந்த மரணத்தின் அதிபதியாகிய சாத்தான் இயேசுவின் ஜீவனை பறித்து போட விரும்பினான். ஆனால் இயேசுவின் ஜீவனை எடுத்து போட அவனால் முடியவில்லை. இயேசுவின் ஜீவனை அவரிடத்தில் இருந்து எடுக்க ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவருடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் இயேசுவுக்கு மாத்திரமே அதிகாரம் இருந்தது. இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தபடியினால் மரணமும் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை. பாவம் அறியாத இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் பாவமானார். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு தம்மையே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவருடைய ஜீவனையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இப்படியாக இயேசுவின் சரீரம் கிழிக்கப்படுவதற்கு அவர் ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டு வெளியே அனுப்பிவிடப்பட்ட மனித குலம் மீண்டும் அவருடைய பரிசுத்த இடத்திற்கு திரும்பும்படியான வழியை இயேசு மீண்டுமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். தேவன் தம்முடைய ஆவியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பியதன் மூலமாக கடைசி எதிரியான மரணத்தின் மீதும் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று 1 கொரிந்தியர் 15:26 சொல்கின்றது. மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? இந்த மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15:55-57 சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தது மட்டுமல்லாமல் அவர் பாதாளத்தின் திறவுகோள்களையும் உடையவராக இருக்கின்றார் என்று வெளிப்படுத்தல் 1:18 பார்க்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு நாம் நித்திய ஜீவனை பெறவும் பரலோகத்திற்கு செல்லும் சிலாக்கியத்தை பெறவும் தேவன் வாசம் செய்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்வதற்கான வழியை இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார். அதே சமயத்தில் அவருடைய பாடுகள் மற்றும் மரணத்தின் வாயிலாக நம்முடைய இருதயத்திலும் அவர் வாசம் செய்கின்றார். இது நாம் பெற்றிருக்கின்ற மகத்தான ஆசீர்வாதம். வேத வாக்கியம் ரோமர் 5:9 கூறுகின்றது, இப்படியாக நாம் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று. இப்படியாக இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டு சிலுவையின் மரணத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தேவனுடைய மகா பரிசுத்த இடத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார். இந்த வழியை நாம் தெரிந்து கொண்டு பரலோகத்தின் குடிமக்களாக மாறும் உரிமையை நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதங்களில் நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திடவும் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்கு மகிமையாக நாம் வாழவும் அவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் செலுத்த தேவன் நமக்கு கிருபை தரும்படியாக பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலாகிய என் குடும்பத்தாராகிய உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதோடு இந்த இயேசுவின் காயங்களும் அதன் நோக்கங்களும் என்கின்ற தொடர் முடிவடைகின்றது. நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இதன் முந்தைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள் என்கின்ற தொடரின் வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.